வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேரண்ட் ஃபின்ச்சஸ் நெஸ்டில் இருந்து எக்கையும் சிக்ஸையும் வெளியே தூக்கி போடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபின்ச்சஸ் அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீடிங் போட்டோம்னா, அதாவது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீடிங் போட்டோம்னா, அதுக்கு எப்படி எக்கு அடகாக்கிறதுன்னு தெரியாது. அப்படி சிக்ஸ் பொறிச்சாலும் அதுக்கு ஃபீட் பண்ண தெரியாது. அதனால் என்ன பண்ணுன்னா, அது விளையாட்டுத்தனமாக எக்கையும் சிக்ஸையும் தூக்கி வெளியே போட்டுரும். இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது, பேரண்ட் அடகாக்கும் போது முட்டை தவறுதலாக கிராக் ஆகிட்டாவோ இல்லை உடஞ்சிருச்சுனாவோ தூக்கி வெளியே போட்டுரும். அதே மாதிரி சிக்ஸ் பொறிச்சதுக்கப்புறம் சிக்ஸ் அதுவாக இறந்துருச்சுனாலும் பேரண்ட்டு அதோட சிக்ஸை தூக்கி வெளியே போட்டுரும். மூணாவது காரணம், ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சு, ரெண்டாவது கிளச்சு, மூணாவது கிளச்சில் இது மாதிரி எக்கையோ சிக்ஸையோ கண்டிப்பாக தூக்கி போடும். அதுக்கு பழக்கம் ஆகிற வரைக்கும் இது மாதிரி தவறுகள் பண்ணும். ஆனால் ஒரு டைம் சிக்ஸை வந்து நமக்கு காப்பாற்றி கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பண்ணாது. சில ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரே கிளச்சில் காப்பாற்றும், ஒரு சில பேரண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது கிளச்சு இல்லை மூணாவது கிளச்சில் காப்பாற்றும். இந்த காரணம் வந்து ஃபின்ச்சஸ் ப்ரீடிங்கில் நார்மலாக நடக்கிறது. அதனால் நம்ம முதல் மூணு ப்ரீடிங் வரைக்கும் எக்கையோ சிக்ஸையோ தூக்கி போட்டால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு டைம் சிக்ஸை காப்பாற்றிருச்சுன்னா அப்புறம் அது ரெகுலராக காப்பாற்றும். நாலாவது காரணம், இப்போ சிக்ஸு ஹேச் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கு இறந்துரும் அப்படின்னு அந்த பேரண்ட்டுக்கு தோணுச்சுன்னா அது உயிரோடு இருக்கும்போதே தூக்கி வெளியே போட்டுரும். அது மாதிரி எனக்கு நிறையா நடந்திருக்கு. நான் வெளியே தூக்கி போட்டும் உயிரோடு இருக்கும் அந்த சிக்ஸு, அதை தூக்கி நான் வேறு பேரண்ட்டில் வச்சு பார்ப்பேன், அது காப்பாற்றுதான்ட்டு. ஆனால் அடுத்த நாள் அந்த சிக்ஸு இறந்துரும். அந்த பேரண்ட்டுக்கு வந்து அந்த பொறிச்ச சிக்கு குவாலிட்டியாக இல்லை, க்ரோத்தாக இல்லை, அது இறந்துரும்னு தோணுச்சுன்னா கன்ஃபார்மாக அதை தூக்கி வெளியே போட்டுரும். அந்த சிக்ஸை நம்ம வேறு இதில் மாற்றி வச்சாலும் இறந்துரும். ஐந்தாவது காரணம், பேர்டு அடையில் இருக்கும்போது பேர்டு பயந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக சிக்ஸ் இருந்தாலும் எக் இருந்தாலும் வெளியே தூக்கி போட்டுரும். அது பயப்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்கிறேன். பேரண்ட்டு அடையில் இருக்கும்போது அடிக்கடி நம்ம பாட்டை எடுத்து பார்த்து டிஸ்டர்ப் பண்ணாலும் எக்கையோ சிக்ஸையோ தூக்கி போட்டுரும். ரெண்டாவது, அது அடையில் இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் நம்ம பேரண்ட்டை கையில் பிடிக்கக்கூடாது. அப்படி கையில் பிடிக்கும்போதும் அது பயந்துக்குச்சுன்னா நமக்கு எக் இருந்தாலும் சிக்ஸ் இருந்தாலும் தூக்கி போட்டுரும். மூணாவது பார்த்திங்கன்னா, எப்போவுமே அந்த கேஜில் ஃபுட்டு தண்ணி வைக்கிறவங்க வைக்காமல் புதுசாக யாராச்சும் ஒருத்தர் அதில் கையை உள்ளே விட்டோ இல்லை அந்த கேஜை தொட்டோ அப்படி பண்ணாலும் அந்த பேர்டு பயந்துக்கிட்டு எக்கையும் சிக்ஸையும் தூக்கி போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆறாவது காரணம், பாட்டில் அடையில் இருக்கும்போது பல்லியோ அல்லது எலியோ அந்த பக்கத்தில் போய் அந்த பாட்டுக்கிட்ட அந்த பேரண்ட்டு பார்த்து அது பயந்து இதுக்கு அந்த இடம் சேஃப் இல்லை அப்படின்னு தோணிருச்சுன்னா கன்ஃபார்மாக அது எக்கில் இருந்தாலும் அடையிலையும் படுக்காது, எக்கை தூக்கி வெளியே போட்டுரும், சிக்ஸையும் தூக்கி வெளியே போட்டுரும். ஏழாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டு தான். ஃபின்ச்சஸுக்கு பனிகாலம் சுத்தமாக ஒத்துக்காது. வின்டர் சீசன், வின்டர் சீசனில் எப்போவுமே அதிகமாக முட்டையை தூக்கி போடுறதும் சிக்ஸை தூக்கி போடுறதும் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். அதே போல் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதும் இந்த ப்ராப்ளம் நடக்கும். அதாவது தொடர்ந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சிருச்சுனாவோ, திடீர்னு வெயில் இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு கூலிங் அதிகமாகிருச்சுனாவோ, இப்படி கிளைமேட் உடனே சேஞ்ச் ஆகும்போது எக்கையும் சிக்கையும் அதிகமாக தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எட்டாவது காரணம், மேலும் ஃபீமேலும் நல்லா பாண்ட் ஆகாத பேர் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வரும். அது பேர் ஆகாட்டியுமே மேல் ஃபீமேல் ஒரு கேஜில் இருக்கும்போது அது மேட் ஆகி முட்டை வச்சிரும். ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மேல் வந்து ஒன்று ஃபீமேலை துரத்திக்கிட்டு இருக்கும் இல்லை ஃபீமேல் டாமினேட் பண்ணிச்சுன்னா மேலே துரத்திக்கிட்டு இருக்கும். அதனால் சரியாக அடப்படுக்காது. சிக்ஸு பொறிச்சாலும் கண்டிப்பாக அந்த பேரண்ட்டை காப்பாற்றாது. அப்போ என்ன பண்ணும், முட்டையும் சிக்ஸையும் சும்மா தூக்கி வெளியே போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பேரண்ட்டை நம்ம கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணி ப்ரீடிங் பண்ண முடியாது. அந்த பேரை பிரித்து வேறு ஏதோ ஒரு பேர்டோட சேர்த்து தான் நம்ம ப்ரீடிங் பண்ண முடியும். அப்படி தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒன்பதாவது காரணம், நாம் பண்ணுற தவறு தான். அதோடய பாட்டை நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். பாட்டோ பாக்ஸோ அதோட முட்டை வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே இருந்து நல்லா கீழே இறங்கி போய் முட்டை வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பாட்டு யூஸ் பண்ணுறோம்னா லவ் பேர்டுக்கு வந்து ஹோல் போட்டு பண்ணுற மாதிரி ஃபின்ச்சஸுக்கு பண்ணக்கூடாது. ஃபின்ச்சஸுக்கு வந்து அந்த பாட்டில் மேல் பகுதியிலிருந்து கீழே இறங்குற மாதிரி தான் வைக்கணும். இப்போ ஹோல் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் கூடு கட்டும்போது அந்த ஹோல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் கூடு கட்டும். நாம் அந்த கேஜுக்கு பக்கத்தில் போகும்போதோ இல்லை புதுசாக யாராச்சும் வரும்போதோ அந்த ஹோல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு புது ஆளுகளை பார்க்கும்போது டப்புன்னு வெளியே பறந்து வரும். அப்போ அதோட காலில் பட்டு சிக்ஸோ இல்லை எக்கோ டப்புன்னு வெளியே வந்து விழுவுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பாட்டில்
பேரண்ட் ஃபின்ச்சஸ் மேலேருந்து இறங்கும் போதும் சரி, சிக்ஸ் வந்து நல்லா மோல்டாகி ரக்க முளைச்சதுக்கப்புறம் தான் அதால் வெளியே வர முடியும். இதே ஹோல் வந்து கீழே இருக்கும்போது என்ன ஆகுனா, சிக்கு வந்து நல்லா க்ரோத் ஆகாமல் ரக்க முளைக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்து உழுவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ப்ரீடிங் பாக்ஸையோ பாட்டையோ அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணணும். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஃபின்ச்சஸ்க்கும் லவ் பேர்டுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பேர் தனியாக வளர்த்தும் போது என்ன கேஜ் சைஸ் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பத்தாவது காரணம், ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா 12 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளேயே அடையிலேருந்து சிக்ஸை ஹேட்ச் பண்ணிடும். அப்படி 14 நாள் கழிச்சும் சிக்ஸு ஹேட்ச் ஆகாமல் இருந்து அது வந்து இன்ஃபர்டிலைக்காவோ இல்லை சிக்ஸு உள்ளே இறந்துருந்தாலோ அதோடய முட்டையை வந்து தூக்கி வெளியே போட்டுரும். 11வது காரணம், பேரண்ட்டு சிக்ஸு இருக்கும்போதே சில பேரண்ட் என்ன பண்ணுன்னா அடுத்த கிளச்சுக்கு தயாராகிரும். அப்படி இருக்கும்போது மேட் ஆயிடுச்சுன்னா அது பாட்டில் இருக்கிற சிக்ஸை தூக்கி வெளியே போட்டு இல்லை கொத்தி அதை தூக்கி வெளியே போட்டுட்டு தான் அடுத்த முட்டை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி இருக்கிற சில பேரண்ட்டு சிக்ஸை தூக்கி வெளியே போட்டுரும். 12வது காரணம், நம்ம இப்போ ஒரு கேஜில் 10 பார்ட்டிசிபன் 12 பார்ட்டிசிபன் அது மாதிரி ஃபின்ச்சஸ்க்கு கேஜ் பண்ணுவோம். நம்ம இப்போ மெஸ்ஸில் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு கேஜில் நம்ம பாட்டு மாட்டும்போது அடுத்த கேஜுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வலை தான் குறுக்கால் இருக்கும். அந்த பேரண்ட்டும் இந்த பாட்டுக்கு பக்கத்தில் வரும்போது ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். சில பேரண்ட் அப்படி சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸையும் எக்கையும் தூக்கி வெளியே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து நம்ம எப்படி இது பண்ணோன்னா, அந்த பாட்டு மாட்டுற இடத்துல மட்டும் நம்ம ஏதோ ஒரு ஃப்ளக்ஸோ இல்லை அட்டையோ ஹெவி அட்டையோ வச்சு அந்த பாட்டு இருக்கிற இடத்த மட்டும் மறைச்சிட்டோம்னாவே போதும். அப்படி அட்டையோ ஃப்ளக்ஸையோ வச்சு மறைக்கும் போது ஒரு கேஜில் இருக்கிற மாட்டி இருக்கிற பாட்டை வந்து அடுத்த கேஜில் இருக்கிற பேர்டால் பார்க்க முடியாது. அதனால் அந்த சண்டையை தடுக்கலாம். அதிலிருந்து சிக்ஸையோ எக்கையோ தூக்கி போகிறதையும் நம்ம தடுக்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு என்னோடய ஃபார்மில் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா, நான் ஒரு கேஜ் செய்யும்போது 3 பார்ட்டிசிபனாக பண்ணியிருப்பேன். மேலே கீழே அதுக்கு கீழே அப்படி 3 பார்ட்டிசிபனாக மட்டும்தான் பண்ணியிருப்பேன். அது மாதிரி தான் எல்லா கேஜுமே பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்த கேஜ் மாட்டும்போது என்ன பண்ணுவோம்னா, நான் ஒரு 3 இன்ச் இல்லை 4 இன்ச் கேப் விட்டு மாட்டிடுவேன். அதனால் எனக்கு இந்த பிரச்சனை வர்றதில்லை. இப்போ சொன்ன 12 காரணங்களில் ரொம்ப முக்கியமான 2 காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி பாட்டை எடுத்து பார்க்கறது, 2வது நல்லா மெச்சூரிட்டி அதாவது அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீடிங் போடுறது. இது 2ஆல் தான் அதிகமாக எக்கையும் சிக்ஸையும் தூக்கி வெளியே போடும். ஃபின்ச்சஸ் நெஸ்டிங்கிலிருந்து எக்கையும் சிக்ஸையும் தூக்கி போடுவதற்கான காரணங்கள் எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.